வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்குமே ஒரு மதிப்பு உண்டு. சில சமயங்களில் அதை நம்ம கண்டுபிடிச்சிருப்போம், பல சமயங்களில் அதை கண்டுபிடிக்காமலே விட்டுருப்போம். நம்ம நண்பர்கள் சொல்லியிருக்கலாம், நீ எதுக்குமே லாயக் இல்லை, உனக்கு டேலண்ட் இல்லை. டீச்சர்ஸ் சொல்லியிருக்கலாம், ஏன் சில சமயங்களில் வீட்டில் இருக்கவங்க கூட சொல்லியிருப்பாங்க, அதனாலேயே நம்மளுக்கு டேலண்ட் இல்லையோ அப்படின்னு நினச்சி போய் நம்ம சோர்ந்து உட்கார்ந்துருப்போம். அப்படி நினைக்கிறவங்களுக்காக ஒரு குட்டி கதை. ஒரு ஊரில் அப்பா பையன் இருக்காங்க. பையன் அப்பா கிட்ட, வாழ்க்கையில் என்னோடய மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவங்க அப்பா அதுக்கு பதில் சொல்லாமல் ஒரு கல் எடுத்து அந்த பையன் கையில் கொடுக்குறாரு. இதை எடுத்துகிட்டு நீ சந்தைக்கு போ, அங்கே யாராச்சும் இந்த கல்லோட விலையை கேட்டால் எதுவுமே பேசாமல் ஒரு ரெண்டு விரலை மட்டும் காட்டு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த பையன் அந்த கல்லை வாங்கிட்டு சந்தைக்கு போகிறான். அங்கே ஒரு வயசான அம்மா, இந்த கல் என்ன விலைப்பா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த பையன் எதுவும் பதில் சொல்லாமல் ரெண்டு விரலை மட்டும் காட்டுனான். உடனே அந்த அம்மா, ஓ $2, சரிப்பா நானே வாங்கிக்கிறேன், எனக்கு கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த பையன் ஆச்சரியத்தோடு அவங்க அப்பாவை நோக்கி ஓடுறான். அப்பா, நீங்கள் சொன்ன மாதிரியே நான் சந்தைக்கு போனேன், அங்கே ஒரு அம்மா என்கிட்ட இந்த கல் என்ன விலை அப்படின்னு கேட்டாங்க, நானும் எதுவுமே பேசாமல் ரெண்டு விரலை மட்டும் காட்டினேன். உடனே அவங்க $2 அப்படின்னு கேட்டாங்கப்பா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அப்பா எந்த பதிலுமே சொல்லலை. சரி, இப்போது இந்த கல்லை எடுத்துட்டு மியூசியம், அதாவது அருங்காட்சியகத்துக்கு போ, அங்கே யாராச்சும் உங்ககிட்ட விலை கேட்டாங்கன்னா அதே மாதிரி எதுவும் பேசாமல் ரெண்டு விரலை மட்டும் காட்டு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. சரி அப்படின்னு அந்த கல்லை வாங்கிட்டு அவன் மியூசியம் போகிறான். அங்கே ஒருத்தர் கேட்குறாரு, இந்த கல் என்ன விலைப்பா அப்படின்னு. அதுக்கு அந்த பையன் எதுவுமே பேசாமல் ரெண்டு விரலை மட்டும் காட்டுறான். ஓ $200, சரிப்பா நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த பையனுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. வேமா உங்கள் அப்பா கிட்ட ஓடுறான், மியூசியத்தில் நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறான். உடனே அவங்க அப்பா, சரி கடைசியாக ஒரு தடவை இந்த கல்லை எடுத்துகிட்டு ராசிக்கல் விற்கிறாங்கள அந்த இடத்துக்கு போ, அங்கே யாராச்சும் கேட்டால் எதுவுமே பேசாமல் ரெண்டு விரலை மட்டும் காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அந்த கல் எடுத்துகிட்டு ராசிக்கல் விற்கிற இடத்துக்கு அந்த பையன் போகிறான். அங்கே ஒரு பெரிய வியாபாரி வராரு. அந்த கல்லை பார்த்து ரொம்ப ஆச்சரியத்தோடு, இதை ரொம்ப நாள் நான் தேடிட்டுருக்கேனே, இந்த கல் எப்படி உன்கிட்ட கிடச்சது, இதோட விலை என்ன அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த பையன் எதுவுமே பேசாமல் அவங்க அப்பா சொன்ன மாதிரி ரெண்டு விரலை மட்டும் காட்டுறான். உடனே அந்த வியாபாரி, ஓ $2,00, சரிப்பா நானே வாங்கிக்கிறேன், இது எனக்கு கொடு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பையன் ரொம்ப ஷாக் ஆகிட்டான். ரொம்ப ஆச்சரியத்தோடு திரும்பவும் அவங்க அப்பா கிட்டே போகிறான். அப்பா, நீங்கள் சொன்ன மாதிரியே நான் ராசிக்கல் விற்கிற இடத்துக்கு போனேன், அங்கே ஒரு வியாபாரி இந்த கல்லை $2,00,000 கேட்காங்கப்பா அப்படின்னு சொல்கிறான். இப்போ அவங்க அப்பா அந்த பையன்கிட்ட சொல்கிறாரு, மகனே உனக்கு இப்போ வாழ்க்கையோட மதிப்பு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு. அந்த கல்லோட மதிப்பு தெரியாத இடத்துல சந்தையில் அதோட விலை வெறும் $2, ஆனால் அதோட மதிப்பு தெரிஞ்ச இடத்துல ராசிக்கல் விற்கிற இடத்துல அதோட விலை $2,00,000. இதே மாதிரி நம்மளையும் சில பேர் நம்மளோட வேல்யூ வெறும் $2 தான் அப்படின்னு நினச்சி வாழ்க்கையை கழிச்சிட்ருக்காங்க. எதனால் அப்படின்னா, அவங்கள சுற்றி இருக்கிற சூழ்நிலை அந்த மாதிரி அவங்கள நினைக்க வைக்குது. அந்த மாதிரி எண்ணம் கொண்ட மக்களுக்கு நடுவில் அவங்க வாழ்கிறனால அவங்களோட ஒர்த் வெறும் $2 தான் அப்படின்னு அவங்கள நினைக்க வைக்குது. ஸோ நம்ம தான் முடிவு பண்ணணும், நம்மளை சுற்றி யார் இருக்கணும், யார் இருக்கக்கூடாது, எந்த மாதிரி சூழ்நிலைக்கு நடுவில் நம்ம வாழணுன்றத நம்ம கையில் தான் இருக்குது. நம்மளை $2 அப்படின்னு மதிக்கிறவங்க மத்தியில் நம்ம வாழணுமா, இல்லை நம்மளோட வேல்யூ $2,00,000 அப்படின்னு மதிக்கிறவங்க மத்தியில் நம்ம இருக்கணுமா அப்படின்றத நம்ம தான் முடிவு பண்ணணும். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் உங்களை சுற்றி யார் இருக்கணும், யார் இருக்கக்கூடாதுன்னு. உங்களோட ப்ரைஸ்லெஸ் வேல்யூவை புரிஞ்சுக்கோங்க, அதே மாதிரி மற்றவங்களுக்கும் உங்களோட வேல்யூவை புரிய வைங்க. இந்த கதை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்த வாரம் வேறொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அபி.